பிரபல சின்னத்திரை நடிகை மணிமேகலை தன்னுடைய விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் திருடு போய்விட்டதாக சமூக வலைதளங்களில் தெரிவித்துள்ளார். சன் மியூசிக்கில் பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி அதன் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் மணிமேகலை. இவர் கடந்த 2017 ஹுசைன் என்ற நடன இயக்குநரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். பின்னர் சன் குழுமத்திலிருந்து விலகி விஜய் டிவிக்கு மாறினார். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, கலக்கப்போவது யாரு, சாம்பியன் சீசன் 2 உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட இவர் தற்பொழுது குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் கோமாளியாக பங்கேற்றுள்ளார். இந்த நிலையில் 3 சீசன்களிலும் மணிமேகலை இடம்பெற்றிருக்கும் நிலையில் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர். தற்பொழுது அவர் தனது சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தனது கணவரின் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம் KTM பைக் திருடு போய்விட்டதாக பதிவிட்டிருந்தார். திருமணத்திற்கு பின்னர் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த இருசக்கர வாகனத்தை வாங்கியதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மணிமேகலையின் குடும்ப நண்பரான அரவிந்த் என்பவருடைய வீடு அசோக் நகரில் உள்ளது. கடந்த 2 தினங்களாக அரவிந்த் மணிமேகலையின் கணவர் ஹுசைனின் வாகனத்தை ஓட்டி வந்திருக்கிறார். இந்த நிலையில் வீட்டு முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடு போய்விட்டதாக அரவிந்த் அசோக் நகர் காவல் நிலையத்தில் மணிமேகலையின் சார்பாக புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து அசோக் நகர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.